Hi friends, welcome to Yasvi Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா பிரிஞ்சி சாதம் செய்யிறது எப்படி. வாங்க friends, வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு பிரிஞ்சி சாதம் செய்யிறதுக்கு 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்து ஊற வச்சு வச்சிருக்கேன். பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய் நறுக்கி வச்சிருக்கேன். காஞ்ச பட்டாணியை தண்ணியில போட்டு ஊற வச்சு வச்சிருக்கேன். பட்டை, கிராம்பு, சோம்பு, அன்னாசிப்பூ, கசகசா எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு பல்லாரி வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். சின்ன சைஸ் தக்காளி ஒன்று வெட்டி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு நம்ம இன்றைக்கி பிரிஞ்சி சாதம் செய்யலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கோங்க. இதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு பட்டை நம்ம எடுத்து வச்சுருக்கிறத போட்டுக்கலாம். அப்புறம் பல்லாரி வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம்ல, அந்த வெங்காயத்தை எடுத்து அதில் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் எடுத்து போட்டுக்கலாம். இதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதோட இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சின்ன சைஸ் தக்காளி ஒன்று வெட்டி வச்சுருக்கேன். அந்த தக்காளி எடுத்து போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி ரொம்ப போடணும்னு அவசியம் இல்லை, 1 தக்காளி போட்டால் போதும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் அதெல்லாத்தையும் போட்டுட்டு அப்புறம் நம்ம காஞ்ச பட்டாணி எடுத்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பட்டாணி எடுத்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெயிலே கொஞ்சம் வேகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் அதுக்கு தேவையான அளவு பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கடையில் வாங்கின பொடி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. அப்புறம் கறி மசாலா பொடி கொஞ்சமாக போட்டுக்கலாம். நம்ம பட்டை போட்டுருக்கறனால ரொம்ப போடணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டு அதையும் சேர்ந்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் காய் வைக்கிறதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு வந்து போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு 1 டம்ளர் அரிசி எடுத்து ஊற வச்சு வச்சுருந்தோம். அதுக்கு 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம அரிசி ஊற வச்சு வச்சுருக்கோனே அந்த அரிசி எடுத்து போட்டுக்கலாம். தண்ணி கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, அரிசி போட்டுக்கோங்க. அரிசி போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நம்ம கொத்தமல்லி கொஞ்சமாக மேலே எடுத்து தூவிக்கலாம். வாசத்துக்காக தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த டைமில் நம்ம உப்பு எவ்வளோ இருக்குது, உரப்பு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். உங்களுக்கு உப்பு எதுவும் தேவை இருந்துச்சுன்னா, உரப்பு தேவை இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 3 விசில் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். மூணு விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்,
சுவையான பிரிஞ்சிசாதம் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.